وعن ابن عباس رضي الله عنهما أن رسول الله صلى الله عليه وسلم صام يوم عاشوراء وأمر بصيامه متفق عليه. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூரா நாளிலே நோன்பு நோற்றார்கள். தங்களுடைய உம்மத்தாரை நோன்பு நோற்கும்படி கட்டளை பிறப்பித்தார்கள், ஏவினார்கள் என்ற ஹதீஸை ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி முஸ்லிம் இரண்டு கிதாபுகளிலேயும் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. தாம் நோன்பு நோற்றார்கள், தங்கள் உம்மத்தாரையும் ஏவினார்கள் என்று. இரண்டாவது ஹதீஸ் ஹஜ்ரத் அபு கதாதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், ஆஷூரா நாளிலே நோன்பு நோற்பது சம்பந்தமாக பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேள்வி கேட்கப்பட்ட போது அவர்கள் பதிலுரைத்தார்கள், யு கஃபிரு சனத்தல் மாதியா, கடந்த ஆண்டு ஆஷூரா நோன்பு நோற்பதற்கு முன்னாடி உள்ள அந்த ஆண்டிலே செய்த பாவங்களை அந்த நோன்பு அது மன்னிக்க காரணமாக ஆகிறது, அதற்கு ஒரு குற்ற பரிகாரமாக ஆகிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம். முந்தைய ஆண்டிலே உம்மத்தார்கள் செய்த பாவங்களுக்கு அந்த ஆஷூரா நோன்பு ஒரு பரிகாரமாக ஆகிவிடும். முஸ்லிம் ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் பதிவாகியிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இன்னொரு ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவின்றார்கள், வரும் ஆண்டு நான் உயிரோடு இருந்தேன் என்றால் ல இன் பகீத்து இலா காபில் அசுமன்ன தாசி, ஒன்பதாம் நாளும் நிச்சயமாக நான் நோன்பு நோற்பேன் என்று சொன்னார். அதுவும் முஸ்லீம் ஷரீஃபிலே பதிவாயிருக்கிறது. ஆஷூரா நாளிலே நோன்பு நோற்பது, அதற்கு முந்தைய நாளிலே நோன்பு நோற்பது, அது ஒரு மகத்தான ஒரு விஷயம், அது ஒரு சுன்னத்தான விஷயம் என்பதை இந்த மூன்று ஹதீஸுகளும், புகாரி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த மூன்று ஹதீஸுகளும் நமக்கு தெளிவுபடுத்தியவாறு இருக்கின்றன. எனவேதான் அன்றைய காலம் முதல் இன்று வரை இனியும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மக்கள் ரம்ஜான் மாத நோன்புக்கு பின்னாலே அடுத்த அந்தஸ்தை என்ன செய்கிறார்கள், இந்த ஆஷூரா நோன்புக்கு தந்து கொண்டிருக்கிறார். காலகாலமாக நோன்பு நோற்றவாறு இருக்கிறார். சொல்லப்போனால் பெரியோர்களே சகோதரர்களே, மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாளிலே நோன்பு நோற்றார்கள் நன்றியாக. ஃபிரௌனுடைய கௌமிலிருந்து தங்களையும் தங்களுடைய கௌமையும் அல்லாஹ் காப்பாற்றியதற்காக நன்றி பாராட்டும் முகமாக அன்றைய நாளில் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நோற்றார்கள் என்கிற தகவலை தெரிந்திருக்கிறோம். அதே போன்றுதான் யகூதிகள் நோன்பு நோற்றவாறு இருந்தார்கள், அந்த நாளை கண்ணியப்படுத்தியவாறு இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் ஐயாமுல் ஜாஹிலியத் அறியாமை காலத்திலே கூட மக்கள் அந்த நாளை கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ரம்ஜான் மாதம் நோன்பு கடமையாவதற்கு முன்னாலே ஆஷூரா நாளில்தான் மக்கள் நோன்பு நோற்றவாறு இருந்தார்கள் என்பதை நாம் ஜும்மா உரையிலேயும் நினைவு கூர்ந்தோம். அந்தளவுக்கு அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக இருக்கிறது. உலக மக்கள் யாவரும் அந்த நாளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அத்தனை மக்களும் அந்த நாளை போற்றியவாறு இருக்கிறார். எனவேதான் மேலான பெரியோர்களே சகோதரர்களே, இன்று இரவும் நாளை இரவும் இன்ஷால்லா நாம் சஹர் செய்து செவ்வாய் புதன் இரண்டு நாட்கள் நாம் நோன்பு நோற்க தயாராகி கொண்டிருக்கிறோம். இந்த நோன்பினுடைய பலன்கள் நமக்கு எடுத்துரைக்கப்பட்டு விட்டது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டார்கள், இந்த நோன்பு நோற்பதற்கு நாங்கள் மிகவும் தகுதியானவர்கள் என்று சொன்னார்கள். யகூதிகளை பார்த்து, யகூதிகள் அந்த நாளிலே நோன்பு நோற்பதை பார்த்து நாங்கள் மிகவும் தகுதியானவர்கள், மூசா நபிக்கு நெருக்கமானவர்கள், எனவே நாங்கள் அந்த நாளிலே நோன்பு நோற்போம், யகூதிகளுக்கு மாறு செய்யும் முகமாக முதல் நாளிலேயும் நோன்பு நோற்போம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெரியோர்களே சகோதரர்களே, அந்த நாளிலே நோன்பு நோற்பது மட்டுமல்ல, அந்த நாளிலே நாம் தாராளமாக செலவு செய்ய வேண்டும் நம்முடைய குடும்பத்தில். தாராளம் என்றால் கஞ்சத்தனம் இல்லாமல் சற்று நல்ல முறையில் எல்லோரும் சந்தோஷப்படுகின்ற முறையில். ஹதீஸ் ஷெரீஃபிலே வருகிறது, குத்துபா கிதாபுலிலே இந்த ஹதீஸ் பதிவாகியிருக்கிறது ஆதார அடிப்படைகளோடு. யார் அன்றைய நாளிலே தம்முடைய குடும்பத்திற்கு விசாலமாக செலவு செய்கிறார்களோ ஆண்டு பூராவும் அல்லாஹ் அவருடைய ரிசுக்கை விஸ்தீர்ணமாக ஆக்குவார். சுஃபியானு சௌரி, ஹசன் பசீர், ரஹமத்துல்லாஹி அலைஹி போன்றோர் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகிற போது நாங்கள் இதை அனுபவபூர்வமாக கண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள்.
நாற்பது ஆண்டு காலமாக நாங்கள் ஆசுரா நாளிலே நோன்பு நோற்பதோடு அன்றைய நாளிலே நாங்கள் வீட்டில் சற்று தாராளமான முறையில் ஒரு திறந்த உள்ளத்தோடு செலவு செய்கின்ற அந்த ஒரு பரக்கத்தை ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இதை 40 ஆண்டு காலமாக நாங்கள் அனுபவித்தவாறு இருக்கிறோம் என்று சுஃபியானு சௌரி போன்ற மா மேதைகள் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் ஒரு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால், உணவு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால், உணவு வகைகளிலே அல்லாஹ் நமக்கு தாராளமாக ரிசுக்கை தர வேண்டுமென்றால், பெரியோர்களே சகோதரர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த இன்ஷா அல்லாஹ் வருகின்ற அந்த புதன்கிழமை என்று நாம் நம்முடைய குடும்பத்தில் அன்றைக்கு நாம் நோன்பு வைத்திருப்போம். நோன்பு வைத்திருந்த நிலைமையிலேயே சஹர் உணவு மற்ற இஃப்தார் சந்தர்ப்பங்களிலே நம்முடைய குடும்பத்திலே கொஞ்சம் நல்ல முறையில் உணவு சமைத்து எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட வேண்டும். நல்ல ஆடைகள் இருக்குமானால் நல்ல ஆடைகளும் அணிவதற்கு நாம் தயாராக வேண்டும். இந்த ஹதீஸுகளை நாம் மதிக்கின்ற முறையில் பெரியோர்களே சகோதரர்களே, இந்த நாள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்பது மட்டுமன்று, ஏனைய இறை தூதர்கள் அவர்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளிலிருந்து தீர்வு பெற்றார்கள், விடுதலை பெற்றார்கள் என்பதெல்லாம் நாம் தெரிந்திருக்கிறோமே. இதற்கு மேலாக பல்வேறுபட்ட வரலாறுகள் பதிவாகி இருக்கிறது. கிபி 571 ஆபிரகாம் அண்ணன் அடிக்கப்பட்டான் அல்லவா, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறப்பு காலத்தில் இந்த நாளில் தான் அவன் அடிக்கப்பட்டான். ஆபிரகாம் அண்ணன் பற்றி நாம் தெரிந்திருக்கிறோம். காபத்துல்லாவை அழிப்பதற்காக வேண்டி புறப்பட்டு வந்தவன், தன்னுடைய நாட்டிலிருந்து புறப்பட்டு வந்தவன் ஆபிரகாம் அண்ணன். ஆமுல் ஃபீல் என்று சொல்வார்கள், வா யானை ஆண்டு என்று சொல்வார்கள். ஒரு யானை படையோடு வந்தான், ஆனால் அவனால் ஒன்றும் பண்ண முடியவில்லை. அபாபில் பறவை மூலமாக அவன் அழிக்கப்பட்டான். அலம் தர கைஃப ஃபாரபு கபி அசுஹாபில் ஃபீல் சூரா மூலமாக அந்த வரலாறு நமக்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 நாளில் தான் அந்த சம்பவம் நடைபெற்றது. கிபி 571 அந்த ஆண்டில் இந்த ஆசுரா நாளில் தான் ஒரு பக்கம் அநியாயக்காரர்கள் அழிக்கப்படுகிறார்கள், ஃபிரௌன் போன்றோர். மறுபக்கம் அன்பான பெரியோர்களே, நல்லோர்களுக்கு நன்மைகள் கிடைக்கின்றன, அவர்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கின்றன. இது வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதே போன்றுதான் இந்த முஹர்ரம் 10 நாளில் தான் அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஹஜ்ரத் அலிபின் அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் திருமணம் நடைபெற்றது. ஹஜ்ரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உம்மு குல்சும் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் இந்த 10 நாளில் தான் திருமணம் நடைபெற்றிருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னை சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இந்த நாளில் தான் திருமணம் நடைபெற்றிருக்கிறது. இப்படி வரலாற்று நெடுகே பார்க்கிற போது ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு அந்நிய நாட்டு மன்னர்களுக்கெல்லாம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அவர்கள் கடிதம் எழுதினார்கள் அல்லவா, தாவத் பிரச்சாரம் செய்து எல்லோரும் இஸ்லாத்திற்கு வாருங்கள், வஹுத்துனி முஸ்லிமீன் என்று கூறி லெட்டர் மிகவும் தைரியமாக எழுதினார்கள். வல்லரசு நாடுகளுக்கெல்லாம் அந்த கடிதங்கள் சென்றன, தாவத் கடிதங்கள் சென்றன. அது அந்த 10 நாளில் தான் அந்த கடிதம் எழுதினார்கள். இதே போன்று சில சோக சம்பவங்களும் நடைபெற்றிருக்கிறது. உசைனா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சயீதாக்கப்பட்டது மட்டுமல்ல, பெரியோர்களே சகோதரர்களே, அதில் உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நாளில் தான் சயீதாக்கப்பட்டார்கள். அதுபோன்ற ஒரு சோக சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஒரு பக்கம் சோக சம்பவங்கள் நடைபெற்று காரணம் அதற்கு பின்னாலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது. ஆனால் அதே சமயத்தில் திருமண காரியங்களும் நடைபெற்றிருக்கிற அந்த தகவலை நாம் பார்க்கிற போது இஸ்லாமிய சமுதாயம் என்ன செய்ய வேண்டும், இந்த நாட்களை நாம் போற்ற வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும், இது ஒரு நல்ல நாள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹர்ரம் 10 நாளை ஒரு நல்ல நாள் என்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் முஹர்ரம் என்றாலே ஹராமாக்கப்பட்டது என்று பொருள். இந்த அர்த்தத்துக்கும் இந்த நாளுக்கும் சம்பந்தம் என்னவென்று கேட்டால், பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே உள்ள அந்த மக்கள் ஒரு பக்கம் வியாபாரம் செய்து வாரிருப்பார்கள், மறுபக்கம் கொள்ளை மற்றும் திருடு அபகரிப்பு இது போன்ற பாவ செயல்களிலையும் ஈடுபட்டார்கள். ஆனால் இந்த மாதத்தில் இந்த புண்ணிய மாதங்களிலே இந்த தப்புக்களை பண்ண தங்களுக்கு தாங்களே ஹராமாக்கி கொள்வார். எனவே முஹர்ரம் மாதம் என்று பெயராகிவிட்டது. இந்த மாதம் முஹர்ரம் என்கின்ற பெயர் எதற்காக வந்தது என்று கேட்டால், தங்களுக்கு தாங்களே அவர்கள் ஹராமாக்கி கொண்டிருந்தார் என்று சொல்லுகிற போது, இந்த நாட்கள் மிகவும் சிறப்பான நாட்களாக
புண்ணியம் வாய்ந்த நாட்களாக இருக்கிற காரணத்தினால நம்முடைய மக்கள் இந்த நாளை ஒரு ஒரு துர்ச்சகனமாக நினைக்கவே கூடாது. இந்த நாளிலே திருமணம் முடிக்கலாமா, திருமணம் முடிக்கக்கூடாதல்லவா என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. அந்த நாளிலே கணவன் மனைவி ஒன்று கூடினார்கள் என்றால் பிறக்கின்ற பிள்ளைகள் அவர்களுக்கு ஏதாவது சோதனைகள் ஏற்படும் என்றெல்லாம் ஒரு தவறான நம்பிக்கை இருக்கிறது. அது தவறான நம்பிக்கை பெரியோர்களே சகோதரர். அது எப்போது பெருமானார் நபிகள் நாமஸ்லாசர்கள் அதை ஒரு நல்ல நாள் என்று சொல்லிவிட்டார்களோ மக்கள் மனங்களில் இருக்கக்கூடிய அந்த தவறான எண்ணங்களை களையும் முகமாகத்தான் அவ்வாறு சொல்லியிருக்கிறார். எனவே அந்த நாளில் எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்வதற்கு சரியத்தில் எந்த ஒரு தடையும் இல்லை. நம்மிடத்தில் கேள்வியே கேட்கிறார்கள், இந்த நாளில் வீடு குடிபூதலாமா என்று கேட்கிறார்கள், திருமண காரியங்கள் நடத்தலாமா, ஃபோனிலே கேள்விகள் வந்தவாறு இருக்கிறது. எனவே அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, அந்த சிறப்பான நாட்கள், அந்த நாட்களுடைய ஒரு மகத்துவம், அது எந்த வகையிலே அது வரலாற்று சிறப்பு மிக்கதாக இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு அந்த நாளில் நாம் நோன்பு நோற்போம். நிச்சயமாக அந்த நோன்புடைய ஒரு பரக்கத்தை, அதனுடைய அந்த பலாபலன்களை நாம் ஆண்டு புறாவும் மட்டுமல்ல ஆயுள் புறாவும் பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல்லாம் நாம் செய்கின்ற எல்லா இபாதத்துகள் அமல்களை கபூர் செய்து புரிந்து கொள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.